ओके शैल वी गो अहेड। हाँ सर, श्योर सर। गुड इवनिंग वन एंड ऑल, वेलकम टू द करियर टॉक सीरीज ऑन 2021 ऑर्गेनाइज्ड बाय द तमिलनाडु करियर काउंसलिंग एसोसिएशन। एवरी डे वी आर सीइंग द डिफरेंट टॉपिक्स बाय द डिफरेंट एक्सपर्ट। आई वुड लाइक टू वेलकम यू रिसोर्स पर्सन एज़ वेल ऑल द पार्टिसिपेंट ऑन द बिहाफ ऑफ तमिलनाडु करियर काउंसलिंग एसोसिएशन फाउंडर प्रेसिडेंट ऑल द फाउंडिंग मेंबर्स एंड लाइफ मेंबर्स। Once again, welcome to the career counseling session. And today we are going to see the 49th session, and we are going to see the title topics business etiquette by the yes Induja. She is a psychology student from American College Madras. She is doing BSc psychology, and I would like to introduce to you. She is a good YouTuber, and she is the good person in terms of those area like psychology. And the positive psychology and the knowledge management, all those sides. So here with the note, I would like to invite Induja to give the presentation. Over to you, Induja. Yes sir, thank you for this wonderful introduction about me, sir. And anivarkum vanakkam, good evening all. So in this session la enna paaka porom appadina business ethic. What is business ethic? Business ethic nu pathinaave or set of rules abingal kuduthirupanga ella business environment layum ella corporate sectors layum nama maintain panakoodi or chinna chinna vishayangal mattum dhaan idella vande or point ah appdi nama eduthukra maari dhaan irukum but ana idellame vande common ah ellarum pannakoodi or mistakes abine sollam. So let's move into topic. Yeah, business ethic. பிசினஸ் எட்டிக்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த பிசினஸ் என்வரன்மெண்ட்ல இப்ப நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறோம், உள்ள ஒரு கம்பெனியில நான் இப்போ ஒரு கம்பெனியில இருக்கேன் அப்படின்னா அந்த என்வரன்மெண்ட்ல நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். ரூல்ஸ்னாலையும் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது, இதெல்லாம டே டு லைஃப்லயும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏன் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அப்பதான் அங்க இருக்க பிசினஸ் என்வரன்மெண்ட் வந்து பிளசண்டா வச்சுக்க முடியும், சுத்தி இருக்க என்வரன்மெண்ட் வந்து நமக்கு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். அந்த என்வரன்மெண்ட் வந்து எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், ஒரு ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல், ஒரு பாசிட்டிவ் என்வரன்மெண்டா, ஒரு பிளசன்ட் என்வரன்மெண்டா நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இது எப்படி எல்லாம் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நம்ம கோ ஒர்க்கர்ஸ், நம்ம கூட ஒர்க் பண்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அண்ட் அவங்களோட டைம் அப்படிங்கறத நம்ம வேல்யூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரூல்ஸஸ், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த பிசினஸ் எட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிசினஸ் கார்ட்ஸ். பிசினஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கிட்டயுமே அந்த பிசினஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்டை வந்து பில்ட் பண்றதுக்காக, நம்ம வந்து இந்த காண்டாக்ட் லிஸ்ட்டை பில்ட் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த வந்து பிசினஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப விரிவுபடுத்தணும். நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அது 4 பேருக்கு தெரியணும் அப்படின்னா we have to develop our network. நம்மளோட நெட்ஒர்க், நம்ம சுத்தி இருக்கவங்க பீப்புள்ஸா இருக்கட்டும், நம்ம கார்ட்ஸ் கொடுத்து நம்மளோட பீப்புளோட நெட்ஒர்க் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் நல்லா விரிவுபடுத்தணும். ஸோ இதுதான் வந்து பிசினஸ் கார்டோட ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம கிட்ட பிசினஸ் கார்டு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா இமெயில் ஐடி கொடுக்கலாம். பெட்டர் நம்ம இமெயில் ஐடி கொடுக்கறது ஒரு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். நம்ம வந்து எப்பவுமே பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு பர்சனல் ஒரு நம்பர் அண்ட் ப்ரொஃபஷனலா ஒரு நம்பரை வச்சுக்கணும், அது பிசினஸ் நம்பர் பிசினஸ் அக்கௌண்டா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போது நம்மளோட காண்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா நம்ம இமெயில் ஐடி அப்படிங்கறத நம்ம ஷேர் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம கிட்ட பிசினஸ் கார்டு இல்ல அப்படின்னா நம்ம அந்த ரெண்டையும் ஷேர் பண்ணலாம். அண்ட் இப்ப நம்ம ஒருத்தங்கிட்ட பேச போறோம் அப்படின்னா நமக்குள்ள பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கணும். ஈவன் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம கூடவே படிச்சிருக்கோம், காலேஜ்லயும் ஒன்னா படிச்சிருக்கோம், பிசினஸ்லயும் ஒன்னா பண்ண போறோம், ஒரே கம்பெனியில ஒர்க் பண்ண போறோம், ஒரே கம்பெனியில ஜாப் கிடைச்சிருந்தாலும் கூட பர்சனல் லைஃபுக்கும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் we should create some boundary, because நம்ம பர்சனல் லைஃப் வேற ப்ரொஃபஷனல் வேற. இப்ப என் கூட இருக்காங்க, இப்ப என்னோட சிஸ்டரே என் கூட இருக்காங்க அப்படின்னா வீட்டுல வேற மாதிரி இருக்கும், ஆனா ப்ரொஃபஷனல் வரும்போது we should behave like a professionals. அந்த அந்த பாண்ட் அப்படிங்கறத நம்ம அங்க காட்டக்கூடாது. சோ அதே மாதிரிதான் நம்ம ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோமோ, இல்ல நம்ம வந்து ஒரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து நம்ம பிசினஸ்ல மீட் பண்ணாலும், நம்ம கம்பெனில கொலீக்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணாலும் கூட வி ஷுட் மெயின்டைன் சம் பர்சனல் ஸ்பேஸ். யாருமே வந்து அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்க்கு உள்ள வரத வந்து அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க, அண்ட் அவங்க வந்து அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. சோ நமக்கும் இன்னொருத்தவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேசுறவங்களுக்கு ஒரு 46 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கணும். ஈவன் இஃப் யூஆர் ஃப்ரெண்ட், உங்களோட ஃப்ரெண்டாவே இருந்தாலும் கூட இந்த பிசினஸ் என்வரன்மெண்ட்ல ப்ரொஃபஷனலா நீங்க வந்து ஒரு பர்சனல் ஃபேடை வந்து நீங்க எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். அண்ட் மேக் ஷூர் நீங்க வந்து அடுத்தவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் கூட நீங்க உள்ள போல அப்படிங்கறது வந்து அடிக்கடி கவனிச்சுக்கணும். நீங்க அப்படியும் அடுத்தவங்களோட ஸ்பேஸ் பர்சனல் ஸ்பேஸ் அஃபெக்ட் பண்ணாமையும் பாத்துக்கணும். அண்ட் தென் ஹைஃபை கொடுக்கறது, அண்ட் அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ரோலிங் சேர்லாம் இருந்து பாத்தீங்கன்னா சும்மா சுத்தி விட்டுட்டு போவாங்க, அதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா அதெல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் குள்ள இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நான் நல்லா பேசுறேன், என் கொலீக் பக்கத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட நல்லா பேசுறேன், நான் ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்கேன்னு வைங்க, நல்லா பேசுறேன், நான் ஃப்ரெண்ட்லி என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் செய்யறேன்,
ஆனா எனக்கு வந்து இந்த சேர் தட்டி விடுறது, ஹைபே குடுக்கறது, எனக்கு தொடுறது இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா, ஆனா நான் பேசுறது ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் அவங்க பழகிருப்பாங்க, சேர் சுத்தி வரதா இருக்கட்டும், என்ன தொடுறதா இருக்கட்டும், ஹைஃபை கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்க மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா எனக்கு பிடிக்காது, பிடிக்காத விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியுமோ தர அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஃப்ரெண்ட்லியா தெரிவேன். சோ நம்ம ஃப்ரெண்ட்லியாவும் பழகினாலும் கூட இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுங்கிறது ஒரு ஒரு பெஸ்ட்னே சொல்லலாம். பிகாஸ் எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போது அவங்க செஞ்சாங்க அப்படின்னா எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் இருக்கும், அவங்க எனக்கு தொடரும்போது எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் டச் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதனால வந்து அவங்க என்னதான் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் ஆஸ் அ ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீல் தான் கொடுக்கணுமோ தவிர, நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறது இது ஒரு ஃபன்னா தெரியலாம், ஃப்ரெண்ட்லியா தெரியலாம், பட் மேக் ஷுர் வி ஷுட் நாட் டூ திஸ் இன் தட் ப்ரொஃபஷனல் ஏரியா அண்ட் இன் தி கம்பெனி. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ். இப்ப நம்ம ஒரு 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 ப்ராஜெக்ட் செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம கம்பெனிக்கே வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம கம்பெனிக்கு ஒரு புதுசா ஒருத்தவங்க வராங்க, ஒரு நியூ மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்தோடனே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி இதான் உங்க ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. மேக் ஷுர் யூ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ். நம்ம ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த ஒர்க் தான் பண்ண போறாங்க, இவங்க என் கம்பெனில இதுவா இருக்காங்க அப்படிங்கிற வி ஷுட் இன்ட்ரடியூஸ் தேம், எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருப்பாங்க, அப்போ நியூ ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட் டாபிக் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்க என்ன ஒர்க் பண்ண போறாங்க, எப்படி இந்த இந்த கம்பெனிக்கு எப்போ வந்தாங்க, இவங்க பேர் என்ன அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ல அவங்களுக்கான ரோல் என்ன அப்படிங்கிறது டிஸ்கஸ் டாபிக் உள்ள போ என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டாபிக்ல அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கறது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ மேக் ஷுர் நீங்க ஒரு டிஸ்கஷனோ ஒரு கான்வர்சேஷனோ போக முடியாது, ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றதுங்கிறது ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் தென் இன்ன மீட்டிங், மீட்டிங்ல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிசன், லிசனிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். மிக எல்லாத்துக்கிட்டையுமே அதிகமா இல்லாதது அதுதான், லிசன் பண்ண மாட்டாங்க, அதிகமா பேசுவாங்க. அதே மாதிரி பிசினஸ்ல வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலோ ஒருத்தங்க வந்து ஒரு மீட்டிங் குரூப் டிஸ்கஷன்ல ஒன்னு எழுதி போட்டு ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க இதுதான் பிளான்ஸ், இதுதான் இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, யூ ஷுட் லிசன் தென் ஸ்பீக்கர் வந்து கேர்ஃபுல்லா லிசன் பண்ணும். அந்த டைம்ல நம்ம மொபைல் எடுத்து கேம் விளையாடுறதோ இல்ல மெசேஜ் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாக்குறதோ ஃபேஸ்புக்ல என்ன வந்திருக்குன்னு பாக்குறதோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணும். இப்படி நீங்க ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு 2 செகண்ட் தானே பாக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த 2 செகண்ட்லயே அவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிருப்பாங்க, அது மிஸ் ஆயிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கேன் யூ பிளீஸ் ரிப்பீட் அப்படின்னு கேஷுவலா கேட்போம். ஆனா அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு சங்கடமா இருக்கும், ஒரு எம்பராசிங்கா இருக்கும், இவ்வளவு நேரம் போன் பாட்டுருந்தாங்களே ஏன் கவனிக்கல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வருவாங்க. அதே மாதிரி போனை ஏன் சைலண்ட்ல போடுங்க மீட்டிங்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், இதே ஆஃப்லைனா இருந்தீங்க, இது ஆன்லைன் வந்து லைக் யார் பேசும் தெரியல எனக்கு, என்னோட ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியுது, ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இப்ப நான் வந்து ஆஃப்லைன்ல இருக்கேன்னு வைங்களேன், என்ன சுத்தி நான் இப்போ ஒரு ஸ்டேஜ்ல பேசுறேன் அப்படின்னா, நாலு பேர் ஒரு மீட்டிங்ல இருக்கும், ஒரு 4 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அப்ப வந்து அவங்களோட போன் ரிங் டோன் அடிக்கவோ இல்ல அவங்க எந்த சின்ன பேசவோ ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கேட்டதுன்னா, நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருப்பேன், இந்த ஒரு ஃப்ளோல என்ன மைண்ட்ஸ்ல அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும், ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பேன். ஆனா என்ன ஆகும், ஒரு சவுண்ட் கேட்டோன்னே என் ஃபுல் மைண்டும் அங்க போயிடும், என்னடா நடக்குது அப்படின்னா, ஃபுல்லும் என்னோட கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற டைவர்ட் ஆகும், என்னோட ஃப்ளோ வந்து விட்டுருவேன். அப்ப அந்த டைம்ல எனக்கு என்ன ஆகும், இரிட்டேட் ஆகும், இந்த ஃப்ளோ விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க பண்ணக்கூடிய அந்த போனுக்கு அந்த ரிங் டோன்னால ஆப்போசிட் அவங்க பிரசன்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஃப்ளோவே விட்டுருவாங்க. சோ இந்த தாட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராக்ட் ஆகும். சோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, மேக் ஷுர் உங்களோட போன் வந்து சைலண்ட்ல இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மீட்டிங்ல இருக்கும்போது எப்பவுமே சைலண்ட்ல போடுங்க, போனை வந்து அடிக்கடி எடுத்து பாக்காதீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிரசன்டேஷன்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கறத எடுத்து காட்டும். இப்ப நம்ம வந்து காலேஜ்லயே கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கிளாஸ் பிடிக்கல அப்படின்னா சைட்ல அப்படியே கீழே வச்சு போன் பாப்பாங்க, சுத்தி முத்தி பாட்டு இருப்பாங்க, நோட்ல எழுதுவாங்க. இது என்ன அப்படின்னா, அதுல இருந்து டைவெர்ட் ஆகி இதை பண்றாங்க அப்படின்னா, என்ன அபியூஸ்லி நமக்கே தெரியும் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால வந்து டைவர்ட் தராங்க அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஒரு பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது மொபைல் நோண்டுறதோ இல்ல ரிங்டோன் வந்து என்ன மெசேஜ் பாக்குறதோ இதெல்லாமே வந்து அபியூஸா அவங்களுக்கு தெரியும் நம்ம அந்த பிரசன்டேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கரியரை வந்து ரொம்பவே பாதிக்கும். பிகாஸ் அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, நீங்க அதுல இன்ட்ரெஸ்டடா இல்ல, அப்ப நீங்க எந்த ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு நம்ம தாட்ஸ் இருக்குன்னு இங்க இப்ப மீட்டிங் சொல்றாங்க, அந்த பிரசன்டேஷன்ல நம்ம அந்த பிரசன்டேஷன் பத்தி நிறைய தாட்ஸ் இருக்கு, அதை இப்படி எல்லாம் பண்ண நல்லா இருக்கும்பா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறோம். ஆனா அது எங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா, மீட்டிங் ஹால்க்குள்ள அவங்க கிட்டயே நம்ம ஷேர் பண்ணணும். மீட்டிங் ஹால்ல பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஷேர் பண்ணணும் அந்த மாதிரி அந்த தாட்ஸ், அந்த மீட்டிங் பத்தின விஷயங்கள், அந்த தாட்ஸ் எல்லாமே பப்ளிக் பிளேஸ்லயோ இல்ல அந்த லிப்ட்ல போறோம் இல்லைங்களா அங்க, இல்ல கேஃபிடேரியா காஃபி சாப்பிட போறோம், இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாமே ஷேர் பண்ணக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் நினைப்பாங்க, நம்ம இங்கதானே ஷேர் பண்றோம் அப்படின்னாங்க. ஆனா It should be avoided. நம்ம தாட்ஸ் எங்க நம்மளோட தாட்ஸ் வந்துச்சோ அந்த மீட்டிங் பத்தி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, வி ஷுட் சே இன் தட் மீட்டிங் இட்செல்ஃப், வி ஷுட் நாட் ஷேர் தம் இன் தி பப்ளிக் பிளேசஸ் லைக் எலவேட்டர், கேஃபிடேரியா அண்ட் பப்ளிக் பிளேசஸ். இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் இன் லாங்குவேஜ், லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் டூல்னே சொல்லலாம். நம்ம என்ன கன்வே பண்றோமோ அந்த லாங்குவேஜ்ல தான் நம்ம சொல்லி காமிப்போம் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட் ஷுட் பி அப்ரிஷியபிளா இருக்கணும்.
ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடாது, லைக் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஒரு ஹியூமருக்காக பேசுவாங்க. அடுத்த பாயிண்ட் அதான் சொல்லியிருக்கேன், ஹியூமருக்காக வந்து ஹியூமர் வாட் இஸ் ஹியூமர் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் டேஸ்லயா இருக்கட்டும், காலேஜ் டேஸ்ல இருக்கட்டும், ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் இப்பதான் வந்து காலேஜ் முடிச்சு இன்டர்வியூ போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலேஜ்ல வந்து கொலீக்ஸ் கூட எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா அடுத்தவங்க டீஸ் பண்றதா ஹியூமர் அப்படின்னு இருப்பாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டேம் ஷோரா நான் சொல்லுவேன், பிகாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் பண்றாங்க. ஹியூமர் அப்படின்னா அடுத்தவங்களை டீஸ் பண்றது, அண்ட் தென் அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் பாக்குறது, அடுத்தவங்களை பீப்புள்ஸோட லுக்ஸ் பார்த்து சொல்றது, இதெல்லாம் தான் வந்து ஹியூமரா இருக்கும். ஏன்னா அவங்களை கலாய்க்கும் போதுதான் நமக்கு ஒரு ஹியூமர் வரும், எல்லாம் சிரிப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா எல்லாம் சிரிச்சாங்க அப்படின்னா அதனாலதான் சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அதையவே பண்ணுவோம். சோ இதுதான் காமனா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அது வந்து ஹியூமரே கிடையாது ஆக்சுவலி, அது வந்து தட்ஸ் நாட் அ ஹியூமர். ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி ஒருத்தவங்களை லுக்ஸ் வச்சு பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வச்சு நம்ம ஹர்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஹியூமர். அது வந்து நம்ம ப்ரொஃபஷனலையும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஆஃபீஸ்ல இருக்கும் அப்படின்னா அடுத்தவங்களை நம்ம ஹியூமர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு ஒரு டைட்டான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னா சின்ன ஒரு ஒரு நகைச்சுவை பேசணும்னா ஒரு மைண்ட் அப்படிங்கிற ரிலாக்ஸ் ஆகும், நல்லா யோசிக்கலாம். ஆனா இந்த ஹியூமர் அப்படிங்கிறது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம, அடுத்த பீப்புள்ஸோட லுக்ஸ் வச்சு இல்லாம, பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வச்சு இல்லாம இருக்கிற ஹியூமரா மட்டும்தான் அங்க அப்ரிஷியபிள். அதை வச்சு நீங்க அதை அந்த ஹியூமரை வந்து அப்படி வச்சு கிரியேட் பண்ணாதீங்க. இட் சுட் பி இன் குட் மேனர், யூஸ் கோல்டன் வேர்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள தேங்க்யூ சாரி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அது எல்லாமே நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். இப்போ ப்ரொஃபஷனலா பிசினஸ் பண்ண போறோம், கம்பெனி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. நம்ம கோவர்க்ஸ் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, பிளீஸ், சாரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்டன் வேர்ட்ஸ் எல்லாமே அடிக்கடி நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா யூ வாண்ட் டு சே சாரி. ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு டம்ளர் எடுத்து வச்சாங்க அப்படின்னா யூ யூ சே தேங்க்யூ, இட்ஸ் சம் ஆஃப் கிராட்டிடியூட். அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அன்கான்சியஸா ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வால்யூம் ஆஃப் யுவர் வாய்ஸ். வால்யூம் ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிறது நம்ம பேசுறது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோ சைட்ல இருக்கவங்களோ இங்க நாலு பேர் இருந்தாங்கன்னா அந்த டிஸ்கசிங் குரூப்புக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், அந்த என்டையர் ஃப்ளோருக்கே தெரியற மாதிரி நம்ம கத்தி பேசக்கூடாது. மேக் ஷூர் நம்ம வாய்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வால்யூம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப என்டையர் ஃப்ளோருக்கே கேட்கற மாதிரி கூடாது. நம்ம நமக்கு சுத்தி இருக்கவங்கள்ட்ட அந்த நாலு பேருக்கு கேக்குதா அப்படிங்கிற வாய்ஸ்ல தான் நம்ம எப்பவுமே பேசணும். அண்ட் டோன்ட் ஷவுட் ஆர் பிக் அப் தி ஃபைட் வித் யுவர் கொலீக் இன் இன்ஃபார்ட் ஆஃப் எவ்ரிவன். எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் பிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்ப எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே பிடிக்கும், எல்லாத்துக்கூட நான் மேனேஜ் பண்ணிடுறேன் கிடையாது. எனக்கு ரீசனே இல்லாம கூட நிறைய பேருக்கு பிடிக்காம போலாம். ஒரு கம்பெனின்னு போயிட்டீங்கன்னா நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் மைண்ட் வேவ்லென்ஸ்ல வருவாங்க பீப்புள்ஸ் எல்லாமே. அதுல வந்து உங்களோட வேவ்லென்ஸ் இருக்கிறவங்க உங்களை ஓரளவுக்கு நல்லா பிடிச்சி போயிடும், நீங்க அது கண்டுக்க மாட்டீங்க. பட் உங்களோட ஆப்போசிட் வேவ்லென்ஸ்ல வராங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், ஆர்கியூ பண்ண தோணும், தன்னாலேயே ஃபைட் அப்படிங்கிறது வரும். அவங்க படுறது பிடிக்காது, ரொம்ப ஷவுட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்து போன்ல பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கே போய் பண்ணாலும் பரவாயில்ல, பட் அவங்க வந்து அடுத்தவங்க முன்னாடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனில வந்து மத்த ஒர்க்கர்ஸ்க்கு முன்னாடி அப்படி யாரையுமே ஷோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சண்டை அந்த ஃபைட் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. மேக் ஷூர் என்னதான் கோவம் வந்தாலும் யூ ஷுட் கண்ட்ரோல் இட் யுவர் செல்ஃப், அதை வந்து நீங்க வெளிப்படையே அப்படி காட்டக்கூடாது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் கம்பெனிக்கு நியூவா வராங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மள ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்மளோட பர்சனலா ரொம்ப பர்சனலா கொடுக்க வேண்டியது, என்னோட ஆட்டிடியூட்ஸ் என்ன, நான் ஒர்க் இந்த இந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன் அப்படின்னு நம்மளை பத்தி ஒரு சின்ன விஷயங்களா கொடுத்துட்டு ஆப்போசிட் இருக்கிறவங்களே அந்த விஷயம் தான் கேட்கணுமோ தவிர, அதை விட்டுட்டு நீங்க மேரீட் ஆயிட்டீங்களா, இல்ல உங்களோட ப்ரீவியஸ் சேலரி என்ன, அண்ட் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அண்ட் எவ்வளவு ஏஜ் அப்படிங்கிற இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கேட்க கூடாது. பிகாஸ் இது வந்து இது எல்லாமே வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்குமே வந்து இது ஒரு நார்மல் க்வெஸ்சனா தெரியாது. பிகாஸ் இது எல்லாமே ஒரு பர்சனல் ஸ்பேஸ், பர்சனல் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. நமக்கு தோணலாம் மேரேஜ் ஆயிடுச்சு கேட்கறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா அது ஒரு பர்சனல் க்வெஸ்டினா தான் எல்லா ஆப்போசிட் இருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அதனால நம்ம ஒரு 3 மந்த்ஸ் போட்டோம், அவங்க நல்லா நல்லா நம்ம கூட பழகிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஷேர் பண்ணுவாங்க, நம்ம கேட்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது யாருக்குமே வந்து அந்த பர்சனல் க்வெஸ்டின்ஸ் கேட்காதுங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்கொயர் பண்ணும்போது நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கொயர் பண்ண ஆரம்பிச்சா இட்ஸ் வில் பி அப்ரிஷியபிள். அண்ட் தென் பாடி ஓடர். உங்களோட பாடியை வந்து நீங்க எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும், வாஷ் தி கிளாத்ஸ் எவ்ரிடே அண்ட் பாத் எவ்ரிடே அண்ட் சாக்ஸ் போட்டு போறவங்க இது எல்லாமே கிளீனா இருக்கணும். அண்ட் கீப் டியோடரண்ட் இல்ல மவுத் ஃப்ரெஷர் அப்படிங்கிறது கூடவே வச்சுக்கலாம். அண்ட் இந்த டிசிப்ளின் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாத்துக்கும் தோணும், ஃபேஸ் கலரா இருக்கணும், ஹேர்ஸ்டைல் நல்லா இருக்கணும், நல்லா ஒயிட்டா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு குட் லுக் அப்படின்னு பார்ப்பாங்க. குட் லுக் இஸ் நாட் லைக் தட். டிசிப்ளினா நம்ம எவ்வளவு ஹைஜீனா இருக்கமோ அதை வச்சுதான் அது குட் லுக் டிசிப்ளின் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இந்த மிஸ்கன்செப்ஷன் அப்படிங்கிறது விட்டு நம்ம வெளியே வந்துடலாம். யூ ஷுட் கீப் யுவர் பாடி ஹைஜீன். நம்ம எவ்வளவு ஹைஜீனா இருக்க முடியுமோ, நம்மளை எவ்வளவு டேக் கேர் பண்ணிக்க முடியுமோ, நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும். அண்ட் பாடி ஓடர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் அட் அ கேஃபிடேரியா. என்ன வந்து சொல்ற, காஃபி குடிக்கிற ஷாப்ல எல்லாமே வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு கேட்டா, ஆமா ஆமா, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம கேன்டீன்ல நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுறது வேற, பிசினஸ்ல வந்து அங்க கொலீக்ஸ் கூட சாப்பிடுறது வேற.
காஃபிடேரியால வந்து ஒரு கியூ இருக்கு அப்படின்னா நம்ம பாட்டுக்கு அந்த கியூ விட்டுட்டு அதை முன்னாடி போக கூடாது. அந்த கியூ இருக்குன்னா வி ஷுட் வெயிட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கியூ வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்றவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு கூட, ஏன்னா நமக்கு அடுத்தது வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வி ஷுட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் தேம். அப்போ ஒரு ஒர்க் முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா வி ஷுட் அப்பவே நம்ம எந்திரிச்சு வந்துடணும், அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஷோர் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நேரம் அவங்க வந்து உட்கார்ந்துருக்க கூடாது, இட்ஸ் நாட் அப்ரிஷியபிள். அண்ட் ஆஸ் ஃபார் பெர்மிஷன் பிஃபோர் சீட்டிங் யுவர் செல்ஃப் அட் அ டேபிள். இப்ப நீங்க ஒரு போய் ஒரு டேபிள் பாக்குறீங்க, நீங்க போய் உட்காரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெர்மிஷன் கேளுங்க. இந்த டேபிள் யாராச்சும் வந்திருக்காங்களா, ஆல்ரெடி புக் பண்ணிருக்காங்களா, இல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணி போயிருக்கலாம், நம்ம அந்த டைம்ல அங்க போயிருக்கலாம் இல்லைங்களா. ஸோ ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த சேர்ல உட்காருது, இட் வில் பி நைஸ். அண்ட் டு நாட் சீவ் லவுட்லி அண்ட் ஸ்பீக் வித் யுவர் மவுத் ஃபுல். டோன்ட் ஸ்பீக் வித் யுவர் மவுத் ஃபுல். என்ன அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடுறது வந்து வாய் உள்ள போட்டுருக்கணும், மவுத் வந்து க்ளோஸ் பண்ணி மெல்றதா இருக்கணும். ஓப்பன் பண்ணி மெல்லும் அப்படின்னா இட் வில் கி சவுண்ட், நம்ம ஒரு அச்சீவ் பண்ற சவுண்ட் கிடைக்கும், மோஸ்ட் இரிட்டபிள் சவுண்டாகவும் இருக்கும் சில பேருக்கு. ஸோ இது வந்து நாட் அப்ரிஷியபிள். அண்ட் ஒன்னா சாப்பிடணும் இல்லைன்னா பேசணும், ரெண்டு டைம் அட் டைம்ல பண்ணக்கூடாது. சாப்பிட்டு அப்படியே பேசுனீங்க அப்படின்னா இது வந்து இது நல்ல ஒரு இம்ப்ரெஷனா இருக்காது. ஸோ ஒன்னா சாப்பிடுங்க, எல்லாம் பேசுங்க, சாப்பிட்டு பேசுங்க, எல்லாம் பேசிட்டு சாப்பிடுங்க. அண்ட் தென் மெயின்டைன் ஹைஜீன் அண்ட் யூஸ் ஆஃப் ஹவில் கட்லி, கிளீன் தி டேபிள். இதெல்லாமே நார்மலான விஷயம் தான். நம்ம வீட்டில் அம்மா அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சாப்பாடு கேஸ் இருந்துச்சுன்னா ஒரு அண்ணம் விழுந்தா கூட அதை எடுத்து பிளேட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை எடுத்து கிளீன் பண்ணி விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டவல் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிக் டிசிப்ளின். இதெல்லாமே நம்ம சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டது அங்கேயும் மெயின்டைன் பண்ணணும். அந்த டேபிள் அப்படிங்கிறது அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுது. சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல கிளீனா இல்லை அப்படின்னா வி ஷுட் கிளீன். இல்லை அப்படின்னா நம்ம போய் சாப்பிட போறோம் அப்படின்னா எப்படி அந்த டேபிள் அழகா இருந்துச்சோ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அழகா இருக்கணும், அதை விட பெட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதை வந்து நம்ம தேர்ட்டி பண்ணாம பாத்துக்கணும். அதே மாதிரி டோன்ட் இன்டல்ஜ் இன் காசிப்ஸ், டிஸ்கஸ் ஜெனரல் டாபிக்ஸ். அந்த காசிப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து அதை காசிப்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க, அது பேசுறதுக்கு. அது ஏன்னு எனக்கு ரீசன் கட்டத்துல, பட் காசிப்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. இப்போ வீடா இருக்கட்டும், பக்கத்து வீடா இருக்கட்டும், அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அம்மாக்கு எல்லாம் நிறைய பேசிருப்பாங்க, அவங்க அப்படி இவங்க அப்படி காசிப்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி காசிப்ஸ் எல்லாமே இந்த கம்பெனில வந்து யூ ஷுட் அவாய்ட். ஒரு ஜென்ரல் டாபிக், ஒரு 4 பேர் வந்து உட்காந்து சாப்பிட போறீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் டாபிக் பேசலாம், எல்லாரும் யாரையும் ஹர்ட் பண்ணாம ஒரு ஜென்ரல் டாபிக் எடுத்து பேசலாம். அந்த காசிப்ஸ் அடுத்தவங்கள பத்தி பேசுறது, அந்த காசிப்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்றது நல்லது. பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பட் இட் ஷுட் பி அவாய்டட். இதுவும் வந்து நோட்டபிள் பாயிண்டடா இருக்கும். அண்ட் இன்டரப்டிங் எ பர்சன், ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும் போது டோன்ட் ட்ரை டு இன்டரப்ட். நம்ம வந்து சடனா வந்து நீங்க இப்படி பேசுற தப்பு. இப்ப இன்பாலிட் வேஸ் கொடுத்துருப்பேன், ஜஸ்ட் எ மினிட், நோ வே திஸ் கேன் பி, என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு திடீர்னு என்ன கேட்டாங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுது, சடனா என்னடா இப்படி ரூடா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சடனா காட்டுறோம். அதேதான் அவங்களுக்கும் வரும். நம்ம பொலைட்டா வந்து இன்டரப்ட் பண்ணலாம், பட் இன்டரப்ட் பண்றதே வந்து எனக்கு கேட்டா அது வேணும், பிகாஸ் அவங்க பேசி முடிக்கட்டும், அவங்க பாயிண்ட் பினிஷ் பண்ணட்டும். அந்த ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சா என்ன. ஸோ அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த பாயிண்ட் சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். அது பேசிட்டு இருக்கும் போது யாரும் அவங்க தப்பாவே சொன்னாலும் கூட டோன்ட் ட்ரை டு இன்டரப்ட் அ பர்சன். அண்ட் நீங்க வந்து இன்டரப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பொலைட் வேஸ் இருக்கு. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா I'm sorry to interrupt, but அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இருக்கு அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ இது மே ஆட் டு தட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஆட் அ பாயிண்ட் அப்படின்னா கேட்டு இதில் இட்ஸ் இதெல்லாமே பொலைட் வேவா இருக்கும், ஒரு அமைதியா ஒரு ஒரு ஹம்பிளா கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கியூபிக்கல் எட்டி, கியூபிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அங்கே கீழே பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அதுதான் நமக்கு நான் ஆஃபீஸ்ல வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்களே, அதை வந்து கியூபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கியூபிக்கல் நமக்கு கொடுத்தப்பட்ட ஸ்பேஸ் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா கிளீனா நீட்டா வச்சுக்கணும். மெயின்டைன் கேலண்டர், கேலண்டர் வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம இப்போ வந்து டேட் எல்லாம் மறந்துடும். நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் டேட் மறந்துடுவேன், டே மறந்துடுவேன். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்னால சண்டே எது மண்டே எதுன்னு தெரியாம இருக்கு, ஏன்னா எல்லாமே ஹாலிடேஸ் இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க மெயின்டைன் கேலண்டர், கேலண்டர் எல்லாமே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அது உங்களோட ஸ்பேஸ் இல்லைங்களா, நிறைய டெக்கரேட் பண்றேன்னு சொல்லி நிறைய வாங்கி எல்லாம் வச்சிடாதீங்க. கொஞ்சம் ஃபியூவா டெக்கரேட்டிவ் ஐட்டம், ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க டெக்கரேட்டிவ் ஐட்டம். அண்ட் பென் அண்ட் நோட் பேடுங்கிறது நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், பிகாஸ் உங்களுக்கு ஒரு கால் வரலாம் இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லலாம், அதை நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பென் அண்ட் நோட் பேட் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் டஸ்ட்பின் வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு குப்பை இருந்துச்சாவோ அதில் எடுத்து அதில் போட்டுலாம். அண்ட் அது சாப்பிட்றதுக்கு நம்ம பர்சனல் ஸ்பேஸ்க்கு இதெல்லாமே வந்து அந்த கியூபிக்கல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி ஏ ப்ரொஃபஷனல் ஆஃபீஸ் ஒர்க்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது இதெல்லாமே பர்சனல் யூஸ்க்கு எடுக்கக்கூடாது, ஆஃபீஸ் ஒர்க்குக்கு மட்டும்தான் அங்கே எடுக்கணும். அண்ட் ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா வி ஷுட் ஆஃப் தி லைட்ஸ் அண்ட் லேப்டாப். லேப்டாப் கரெக்டாக ஆஃப் பண்ணிருக்கோமா இல்லை லைட்ல ஆஃப் பண்ணிருக்கோமா பார்த்துட்டு தான் வச்சு வரணும். வீட்டில் நம்ம அம்மா அப்பெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ரூம் விட்டு வெளியே வந்தால் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வரணும், லைட் ஆஃப் பண்ணிட்டு வரணும், நமக்கு எல்லாமே அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு இடத்த விட்டு வரோம் அப்படின்னா அங்கே எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வரணும். அண்ட் ரிமோ போஸ்ட், நம்ம ஆல்ரெடி ஏதாச்சும் போஸ்ட் பண்ணி வச்சிருப்போம், ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஏதாச்சும் எழுதி வச்சிருப்போம், அதெல்லாமே ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துங்க, அதை வந்து வேஸ்ட் எல்லாம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம பக்கத்துல வந்து ஒரு கியூபிக்கல் இருக்குன்னு இல்லைங்களா, பக்கத்துல வந்து என்னோட ஃப்ரெண்டே இருக்காங்கன்னா
ஃப்ரெண்டாவே இருந்தா கூட ஐ ஷுட் ஆஸ்க் அ பெர்மிஷன். அவங்க கியூபிக்ல அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வழியா இடம். சோ அதை நான் என்ன பண்ணணும், நான் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க உள்ள போகணும். தவிர பெர்மிஷன் கேட்காம நம்ம ஃப்ரெண்டு தானே உள்ள போக கூடாது. அதனால சோ உங்களோட கோவர்க்கர்ஸ் குள்ள உங்களோட கொலிக் கூட அடுத்த கியூபிக்கலுக்கு போய் ஏதாச்சும் டவுட் கேட்கணும் ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா உங்க பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ள போங்க, பெர்மிஷன் இல்லாம உள்ள போகாதீங்க. அந்த மீட்டிங் கேட்டுப்பேன். மீட்டிங்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப மீட்டிங் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, என்ன இதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சோ அந்த டாபிக் கொடுத்தாங்கன்னா யூ ஜஸ்ட் ரீட், அது என்ன அஜெண்டாவா இருக்கும் என்ன சப்ஜெக்டா இருக்கும் அது என்ன சப்ஜெக்ட் யூ ஜஸ்ட் ஒரு அளவுக்கு ரீட் பண்ணிட்டு போறது பெட்டர். அண்ட் கேரி அ பென் அண்ட் நோட் பேட் டு தி மீட்டிங். நம்ம பென் அண்ட் நோட் பேட் எடுத்துக்கலாம், பிகாஸ் அதுல வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க, நம்ம நோட் பண்றதுக்கு யூஸா இருக்கும். அண்ட் பி பஞ்சுவல். பஞ்சுவல் அப்படிங்கிறது ஒரு பஞ்சுவல்னு சொல்லணும் ஒரு இன்சிடென்ட் ஆத்துக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா 10th 11th மூணு இயருமே வந்து அந்த 8 o'clock கிளாஸ் வைப்பாங்க, மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் வைப்பாங்க, 8 o'clockே வந்துடணும். ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா அப்பதான் சாப்பிட்ற டைம், வயல் 9th 8th எல்லாம் பாத்தீங்கன்னா 8 o'clock சாப்பிட்ற டைம் இருக்கும். அண்ட் 10th வந்ததுக்கப்புறம் 8 o'clockே கிளாஸ் வரணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல். ஸோ ஒரு 1 month வந்து எல்லாம் லேட்டா வந்தாங்க, அது அட்வைசபிள், ஏன்னா இப்பதான் வந்து அடாப்ட் ஆறாங்க அப்படின்னு விட்டுலாம். ஆனா பாத்தீங்கன்னா 12th வரைக்குமே சில பேர் வந்து 8:30 வருது 8:30 வருது இப்படி எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. இதுல ஒரு பஞ்சுவல் கிடையாது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 6 o'clock மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் எப்ப பாரு 7 o'clock வரேன் இல்ல 8 o'clock வரேன் 7:30 வரேன்னா உங்களுக்கே தோணிடும், இந்த பொண்ணு 6 மணிக்கு கூப்பிட்டா எப்பவுமே 6:30 வரும் இல்ல 7:30 வரும் அப்படின்னு உங்களுக்கே தோணிடும். சோ பி பஞ்சுவல், அந்த ட்ரஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் சொன்னா நம்ம அந்த இடத்துல இருப்போம் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் எங்க போனாலும் பஞ்சுவாலிட்டியா இருக்கு, 10 o'clock பி ஷார்ப் அட் 10 o'clock. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போறதுங்கிறது அட்வைசபிள், அது ஒரு நல்ல விஷயம் தான். 10 நிமிஷம் எப்பவுமே வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் போயிட்டோம்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ பி பஞ்சுவல், லேட்டா வராதிங்க எப்பவுமே. பி அட்டன்டிவ் அண்ட் டேக் நோட்ஸ். அவங்க சொல்றது எல்லாமே அட்டன்டிவா நல்லா லிசன் பண்ணுங்க. அண்ட் அதுல இருக்கிற நோட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும், பிகாஸ் அங்க சொல்ற நோட்ஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம டக்கு டக்குன்னு அவங்க பேசிட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு லோட் பண்ண முடியாது. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி, இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன இன்டர்வியூ, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் அன் இன்டர்வியூ அப்படிங்கிற செஷன்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மென்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் உமன்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க ப்ரீவியஸ் செஷன் பார்க்கலாம். ஸோ ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி. அண்ட் நெக்ஸ்ட், பி பொலைட் வென் ஆஸ்கிங் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்கும் போது ஒரு ரூடா கேட்காம பொலைட்டா கேட்டு பழகுங்க. அந்த வந்து பாத்தீங்கன்னா கீப் யூர் போன் ஆன் சைலண்ட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைலண்டா இருக்கணும். அண்ட் கால்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப அர்ஜென்ட் ரொம்ப நெசசரி நான் மட்டும் எடுங்க இல்ல அப்படின்னா எடுக்காதீங்க. அண்ட் தென் போன் எப்பவுமே வந்து கான்ஃபரன்ஸ் கால்ல இருக்கும்போது போன் அப்படிங்கிறது மியூட்ல போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் க்வெஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட்டுங்கிறது அலாட் பண்ணிருப்பாங்க, அந்த டைம்ல மட்டும் கொஸ்டின் கேளுங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவிலேயே கொஸ்டின் கேட்காதிங்க. இப்ப நம்ம சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா அப்படிதான், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் வோட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கொஸ்டினுக்கு தனி ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க டைம் ஸ்லாட், அந்த டைம்ல வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருந்தோ அப்ப கேட்கலாம். டோன்ட் இன்டரப்ட் பிட்வீன் தி கான்வர்சேஷன் பிட்வீன் தி மீட்டிங். யா, அந்த என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் ஆர்கியூ அண்ட் மேக் மீட்டிங் யுவர் பேட்டர் ஃபீல்ட். நம்ம இருக்கிற ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நமக்கு அடுத்தவங்க சொல்ற பாயிண்ட் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஆர்கியூ பண்ற ஆரம்பிச்சிடும், நான் சொல்றதா கரெக்ட் நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு. சோ டோன்ட் ஆர்கியூ, அந்த ஒரு அந்த இடத்தையுமே வந்து ஒரு போர்க்களமா மாத்தக்கூடாது எப்பவுமே. அந்த பாயிண்டையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிக்கணும், நம்ம பாயிண்டையும் சொல்லணும். இது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, உங்க பாயிண்ட் ஓகே என்னோட பாயிண்ட் ஓகே ரெண்டு வியூஸ் இருக்கு, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், எது நம்ம பிசினஸ் நல்லா வரும்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பொலைட் மேனர்ல சொல்லுங்க. அதை ரொம்ப ஆர்குமெண்டா கொண்டு போயிடாதீங்க, அந்த இடத்தையும் ஒரு போர்க்களமா கொண்டு வந்துடக்கூடாது. அண்ட் டோன்ட் இன்டரப்ட் தி ஸ்பீக்கர், ஆல்ரெடி சொன்னதுதான், அவங்க பேசிட்டு இருக்கும் போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஜஸ்ட் பார்ஸ் இன் ஒன்ஸ் மீட்டிங். யா, இது இதுவும் வந்து இந்த சேம் இன்சிடென்ட் தான் கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து 8 o'clock மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பசங்க எப்பவுமே கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு தான் லேட்டா வருவாங்க. ஏன்னா அப்படின்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், அப்படியே தூக்க வர மாதிரி இருக்குமா. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 8 o'clock கிளாஸ் வச்சாங்கன்னா பசங்க எப்பவுமே 8:30 8:30 தான் வருவாங்க. அப்ப மேம் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பாங்க, ஒரு ஃப்ளோர்ல போட்டு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்பாங்க. கரெக்டா உள்ள வந்து மேம் மே ஐ கம் இன் மேம் அப்படின்னு கேட்கும் போது அந்த ஃப்ளோ விட்டுருவாங்க. அண்ட் அவங்க கிட்ட போய் பேசுவாங்க, ஏன் லேட்டா வந்தீங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக் போயிரு, இந்த ஃப்ளோ அப்படிங்கறது அப்படியே விட்டுருவாங்க. சோ அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு எப்பவுமே அடிக்கடி. ஒவ்வொருத்தங்க வந்து 8:30 வருவாங்க, ஒருத்தங்க 8:30 வருவாங்க. சோ இது ஒரு அந்த மீட்டிங் அப்படிங்கிற ஒரு பிளசண்டா இருக்காது, அந்த கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பிளசண்டா இருக்காது, ஒரு ஒரு நிறைய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். சோ அது வந்து பாக்குறவங்களுக்கும் பிளசண்டா இருக்காது, எடுக்கிறவங்களுக்கும் ஒரு இரிட்டேட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி மீட்டிங் வந்து எப்பவுமே வந்து முன்னாடியே போயிருங்க. அந்த சும்மா வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறது, சும்மா அரௌண்ட் சும்மா நடந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் லேட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே குரூப் டிஸ்கஷனுக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க. பி பஞ்சுவல், 10 நிமிஷம் முன்னாடியே போயிருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், லேட்டா போறது எல்லாமே. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் அ ஃபீட்பேக் வென் ஆஸ்க்டு ஃபார். அப்போ ஒரு மீட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபீட்பேக் அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்படி ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா உங்களுக்கு மைண்ட்ல வந்திருக்கும், ஈ இது நல்லா இருக்கே, இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா சொன்னாங்களே அப்படின்னு தோணும். அந்த பாயிண்ட் எல்லாம் அப்படியே சொல்லுங்க, இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, இதெல்லாம் நல்லா சொன்னீங்க அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்து பழகுங்க. அவங்க கேட்டாங்க அப்படின்னா அதை மறக்காம ஃபீட்பேக் கொடுங்க, அமைதியா இருக்காதிங்க. கேட்டாங்க கண்டிப்பா யூ ஷுட் ஹேவ் அ யூ ஷுட் கிவன் ஃபீட்பேக். டு நாட் சீவ் கம் வைல் இன் தி மீட்டிங் இட் கன்சிடர் ரூட். யா,
இதுவும் நம்ம பசங்க பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இது நான் டென்த்லயும் பண்ணிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் இதெல்லாம் போச்சுன்னா ஒரு லஞ்சுக்கு அப்புறம் வச்சாங்கன்னா ஒரு போரிங்கா இருக்கும், தூக்கு தூக்கமா வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட்டா ஐயா அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த சூ கம் எல்லாமே சூ பண்ணா அது தூக்கம் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி நம்ம மீட்டிங் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலா மீட்டிங் போயிட்டு இருக்குன்னா அந்த கம் எல்லாம் சூ பண்ணிட்டு இருந்தா இப்ப நம்ம ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் கூட இரிட்டேட் ஆயிட்டு திட்டி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அதே மாதிரிதான் மீட்டிங்லயும் நம்ம அந்த மாதிரி சூலா அந்த மாதிரி கம்மலா வச்சு சூ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது நம்ம ரொம்ப ரூடா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கறது நம்ம அங்க அவாய்ட் பண்ணித்தான் ஆகணும். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கா இருக்காது. அண்ட் கேட்டீங்கன்னா கர்டசிஸ் அட் டோர் அண்ட் எலிவேட்டர். என்ன டோர் கிட்ட போறது லிப்ட்ல போறதுக்குலாம் ஒரு ரூல்ஸ் தான் கேட்டீங்கன்னா அதுக்கும் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட்டா சொல்ற கேளுங்க. இப்ப வந்து நான் இப்போ எலவேட்டருக்கு போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாலு பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொலீக்ஸ் வராங்க அப்படின்னா ஐ ஷுட் ஹாவ் வெயிட். நான் இப்ப உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். அது வந்து ஓப்பன் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவங்க கூட போறதுதான் பெட்டரா இருக்கும். பிகாஸ் எனக்கு தெரியும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா. அப்படி அவங்க எதிரியாவே இருந்தாலும் கூட நமக்கு பிடிக்காதவங்களா இருந்தா கூட நான் அதை பிடிக்காத வந்து இப்படி காட்டுறேன்னு சொல்லி டக்குன்னு உள்ள போக கூடாது. வி ஷுட் வெயிட் ஃபார் தேம். நம்ம வெயிட் பண்ணி அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் போறதா பெட்டரா இருக்கும். அந்த அதே மாதிரி நம்ம வரதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா வி ஷுட் தேங்க் தேம். நமக்காக வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணாங்க இல்லையா. சோ ஒரு சின்ன தேங்க்ஸ் அப்படிங்க ஒரு சின்ன ஸ்மைலோட தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம பஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேசஞ்சர்ஸ் இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏறுவாங்க சீட் போடணும் அப்படிங்கறக்காக. அதே மாதிரி லிப்ட்லயும் அவங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போக கூடாது. என்னதான் நம்ம வந்து பாஸ் கூப்பிட்டு இருந்தாங்க ரொம்ப அர்ஜென்டா போகணும் சீக்கிரம் போகணும் டைம் ஆயிடுச்சா இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் அவங்க வெளியே வந்தாதான் நம்ம உள்ள போக முடியும். அதனால ரொம்ப ஒரு ரஷ் பண்ணாதீங்க. அவங்க வெளியே வரட்டும் அதுக்கப்புறம் உள்ள போகணும். இதுதான் வந்து ஒரு குட் மேனரா இருக்கும். இஃப் யூ என்டர் அன் எம்டி எலவேட்டர் நம்ம வந்து ஒரு எம்டியா எலவேட்டர்ல போறோம்னா மேக் ஷூர் நம்ம பின்னாடி போய் நின்றுக்கணும். முன்னாடி நின்றுனா அடுத்து வரவங்களுக்கு வந்து அது நல்லா இருக்காது. அவங்க பின்னாடி போற மாதிரி இருக்கணும். சோ அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். சோ உள்ள என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா பின்னாடி போயிருங்க. சம்திங் நீங்க எம்டி எலவேட்டர்ல ஏறினீங்க அப்படின்னா அந்த பெட்டர். நீங்க வந்து ஸ்டேர்ஸ்ல போறது வந்து ரொம்ப ஸ்டெப்ஸ்லயே நீங்க போறது வந்து பாசிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க மேக்ஸிமம் அதிலேயே போகலாம். இது வந்து ஒரு ஒரு அப்ரிஷியபிள் விஷயம் தான். இல்ல அப்படின்னா நீங்க லிப்ட்ல போய்க்கலாம். அண்ட் ஸ்டெப் அவுட் நீங்க வந்து சீக்கிரம் ஸ்டெப் அவுட் ஆகணும் வெளியே வரணும் அப்படின்னா பொலைட்டா கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ நீங்க கொஞ்சம் குயிக்கா எக்ஸிட் ஆறீங்க நான் வெளியே போகணும் அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டா கேளுங்க. ரொம்ப ரூடா கேட்க கூடாது யார்ட்டையுமே. அண்ட் மெயின் இன் ஹைஜீன் இன் எலவேட்டர். அங்க வந்து பாத்தீங்கன்னா காஃப் பண்றது தும்புறது ஸ்னீஸ் ப்ளீச் இதெல்லாமே வந்து ட்ரை டு அவாய்ட். நீங்க கேட்கலாம் இந்த தும்புறது இரும்புறது ஸ்னீஸ் இதெல்லாமே இயற்கை தானே, இது எப்படி இது நம்ம கேட்டா வருது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நம்ம ரஜினி டைலாக் எல்லாமே நீங்க சொல்லலாம். ஆனா ட்ரை டு நம்ம ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே காஃப்ல வராம கொஞ்சம் ஸ்னீஸ் பண்ணாம இருந்தாலும் அதுதான் சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்காது, ஒரு ஹைஜீன் ஃபீல் கொடுக்காது. சோ ட்ரை இது வந்து நான் ட்ரைன் தான் சொல்ல முடியும். நீங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்றது இது இயற்கை நம்மளை கேட்டு வரதில்ல. சோ இட் ஜஸ்ட் ட்ரை ட்ரை நாட் டு என்கேஜ் இன் கான்வர்சேஷன். அதே மாதிரி எலவேட்டர்லயோ லிஃப்ட்லயே போகும்போது பேசாதீங்க. பேசாம இருக்கிறது ஒரு குட் மேனர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு கான்வர்சேஷன்லயோ அதெல்லாம் வெளியே வந்துட்டு பேசலாம். லிஃப்ட் எலவேட்டர்ல இருந்து வெளியே வந்துட்டு நீங்க பேசலாம், இல்ல கீழே ஏறதுக்கு முன்னாடி பேசலாம். ஆனா உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ட்ரை யூ ஷுட் மெயின்டைன் அ சைலண்ட். நீங்க ஒரு கான்வர்சேஷன்ல என்கேஜ் ஆகாதீங்க. அண்ட் தென் டோன்ட் பி கியூரியஸ் அபவுட் அதர்ஸ் அண்ட் ஸ்டேர் அட் தேம். ஒருத்தர் பார்த்து அப்படியே நமக்கு ஒருத்தர் பார்த்தா நமக்கு எல்லாம் தோணும் எப்படிதான் இவரெல்லாம் இப்படி ஒர்க் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு கியூரியஸ் அப்படி ஸ்டாராய் நிக்க கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபிள் கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி இந்த ஸ்டாராய் நிக்கிறது கியூரியஸா இருக்கிறது அது அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருக்கிறது இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்றதுங்கிறது பெட்டர். சோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் செட். நம்ம பிசினஸ் எத்திக்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பழகிறது தான் வந்து கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விஷயம் தான் இப்ப நீங்க காலேஜ்ல வந்து ஒரு கிளாஸ்க்கு பஞ்சுவாலிட்டியா வந்தீங்க அப்படின்னா தான் ஒர்க்குக்கு போகும்போது அந்த பஞ்சுவல் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி கிளாஸ்ல வந்து நீங்க எப்படி டிசிப்ளின்டா இருக்கீங்க, எப்படி நீங்க உங்க கொலீக்ஸ் கூட ஒரு குட் ஹெல்த்திய ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறீங்க, அவங்களோட எப்படி நீங்க ஹியூமன்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிசினஸ்லயும் வரும். நீங்க சொல்லலாம் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப் வேற பர்சனல் லைஃப் வேற, பர்சனல் லைஃப் நான் இப்படிதான் பேசுவேன் இப்படிதான் இருப்பேன், ஆனா எனக்கு தெரியும்ல பிசினஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு மைண்டுக்கு தெரியும். ஆனா ஒரு ஃப்ளோல வந்து கண்டிப்பா நம்ம என்ன பழகிறோமோ அது ஒரு ஃப்ளோல கண்டிப்பா வரும், எப்படியோ ஒரு விதத்துல அது வெளிப்படும். அதனால எப்பவுமே வந்து டிசிப்ளின்டா ஒரு காலேஜ்ல இருந்து அந்த பஞ்சுவாலிட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம மெயின்டைன் பண்றதுங்கிறது ஒரு லைஃப் லாங் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம். ஒரு டிசிப்ளின் அண்ட் நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் இவங்கள்ட்ட சொன்னா வந்து அவங்க கரெக்டா செய்வாங்க, இதை அவங்கள்ட்ட தருவாங்க, தந்தா அந்த ஒர்க் பெர்ஃபெக்டா இருக்கும், அவங்க பெர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்கணும். சோ இது வந்து நீங்க காலேஜ்ல இருந்தே மெயின்டைன் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ஸ்கூல்ஸ் முடிக்கிறதா இருக்கட்டும் காலேஜ் இருக்கட்டும் சின்ன சின்ன நமக்கு அந்த டைம்ல இரிட்டேட்டிங்கா இருக்கும், என்னடா ஸ்டாஃப்ஸ் இப்படி எல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் நாட் இரிட்டேட்டிங், நீங்க உங்க ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. சோ வி ஹாவ் டு மெயின்டைன் தி ஸ்மால் ஸ்மால் இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாமே பிசினஸ்க்கு மட்டும் இல்ல நம்ம பர்சனல் லைஃப் அப்ளை பண்ணா இட் வில் பி கிரேட் அப்படின்னு சொல்லி இந்த இந்த செஷன் அப்படிங்கிறது என்னோட முடிச்சுக்கலாம். பிகாஸ் எனக்கு
ஐ ஹோப் நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் பிசினஸ் எத்திக் அப்படிங்கிற டாபிக் எடுத்திருந்தேன். ஐ ஹோப் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வந்து பேஷன்ஸாக உட்கார்ந்து எல்லாமே கவனிச்சிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் திஸ் ஒண்டர்ஃபுல் டே. அண்ட் ஹாவ் அ கிரேட் டே சார். தேங்க்யூ சார். Thank you very much, Induja. It was a nice, wonderful presentation session about the business ethics. And you nicely presented in the, all the aspect of a business workplace, because its associate behavior is very, very important in the office working place. You nicely explained about the like table mannerism and meetings and what are the codes to be conducted, follow up in the meetings, and like personal communications and the common places. And he covers the entire, like I can say, entire life cycle of the workplace. He covered. So you detailedly explained about the social behavior in terms of business ethics and the codes to be followed. So it was a very nice, wonderful session. It was for the new job, like freshers who are going to join the company. Definitely, they should know the business ethics codes of the business codes to be followed in the working places. Thank you very much. Kindly accept our gratitude on behalf of Tamil Nadu Career Counseling Association, founder, president, founding member, all the members. Thank you once again. Participant, we will have yet another wonderful session tomorrow. Until then, bye-bye. Thank you. Yes, sir. Thank you, sir. Thank you for giving this wonderful opportunity, sir. Thank you, sir.